நில அபகரிப்பு மோதலில் கொல்லப்பட்ட திமுக பிரமுகர் மடிப்பாக்கம் செல்வம். திமுகவினர் சிலர் நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்ததற்கு தடையாக இருந்த செல்வம். தடையாக இருந்த செல்வத்தை கூலிப்படையை வைத்துக் கொன்ற திமுக நிர்வாகிகள். திமுக ஆட்சியிலும் தொடர்கிறதா நில அபகரிப்பு முயற்சிகள்? திமுக ஆட்சியில் திமுக பிரமுகர் மடிப்பாக்கம் செல்வம் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி கொலை செய்யப்பட்டது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மடிப்பாக்கம் 188வது வட்ட திமுக செயலாளராக இருந்த மடிப்பாக்கம் செல்வம் தனது மனைவிக்கு கவுன்சிலராக போட்டியிட சீட்டு வாங்கி கொடுத்தார். அது பிடிக்காமல் அரசியல் ரீதியாக எதிரணியை சேர்ந்தவர்கள் செல்வத்தை கொன்றிருக்கலாம் என அரசியல் ரீதியான கோணத்தில் முதலில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். பரங்கிமலை துணை கமிஷனர் பிரதீப் தலைமையில் மடிப்பாக்கம் உதவி கமிஷனர் பிராங்கி ரூபன் உட்பட இன்ஸ்பெக்டர்கள் கொண்ட 6 தனிப்படை போலீசார் செல்வம் கொலை வழக்கு குறித்து விசாரணை மேற்கொண்டனர். செல்வம் கொலை செய்யப்பட்ட 2 நாட்கள் கழித்து தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ஒரு தகவலின் பேரில் பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் விக்கிரவாண்டி அருகே கார் ஒன்றை மடக்கி அதில் பயணித்த கூலிப்படையைச் சேர்ந்த விக்னேஷ், புவனேஸ்வர், சஞ்சய், கிஷோர் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டபோதுதான் நில அபகரிப்பு பகை காரணமாக நடந்த கொலை என்பது தெரியவந்தது. இந்த கும்பலுக்கும் கூலிப்படை தலைவனுக்கும் இடையே அருண் என்ற நபர் பாலமாக செயல்பட்டதாக போலீசாருக்கு தெரியவந்தது. அவரை போலீசார் தேடி வருகின்றனர். போலீசார் தேடுவதை அறிந்த அருண் பிப்ரவரி 15ஆம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அருண் சரணடைந்த பின்னர் அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்தனர். 5 நாட்கள் அருணிடம் நடத்திய விசாரணையில் கூலிப்படையின் திட்டம் முழுவதும் போலீசாருக்கு தெரியவந்தது. ஆனால் யார் அவர்களை ஏவினர் என்ற தகவல் மட்டும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. கூலிப்படை தலைவர் முருகேசனுக்குத்தான் அனைத்து விவரங்களும் தெரியும் என்று அருண் கூறியதை அடுத்து முருகேசனை போலீசார் தேடத் தொடங்கினர். தலைமறைவாக இருந்து வந்த கூலிப்படை தலைவனான முருகேசனை மார்ச் 22ஆம் தேதி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். முருகேசன் வியாசர்பாடியில் முக்கிய ரவுடியாக பலம் வருபவர். ராஜேஷ் என்ற வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டது உட்பட 5 கொலை வழக்குகளும் அடிதடி உள்ளிட்ட 25 வழக்குகளும் அவர் மீது நிலுவையில் இருக்கின்றன. முருகேசன் அளித்த வாக்குமூலத்தில் பல மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்ததாக போலீசார் கூறுகின்றனர். முத்து சரவணன் என்ற இன்னொரு சக ரவுடிதான் தன்னிடம் செல்வத்தை கொலை செய்யும் பணியை ஒப்படைத்ததாக முருகேசன் சொல்லியிருக்கிறார். 3 மாதங்களுக்கு முன்பு பள்ளிக்கரணை காமாட்சி மருத்துவமனை அருகே தன்னை வரச்சொன்னதாகவும் அப்போது அங்கு பாபு என்பவரை சந்தித்ததாகவும் பாபுதான் செல்வத்தின் புகைப்படத்தை கொடுத்து அவரை கொல்ல வேண்டும் என்று சொன்னதாக முருகேசன் போலீசாரிடம் சொல்லியிருக்கிறார். மடிப்பாக்கம் குபேரன் நகரில் செல்வத்தின் வீட்டின் அருகே 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5,500 சதுரடி கொண்ட வீட்டு மனைதான் கொலைக்கான மூல காரணமாக இருந்ததாக போலீசார் கூறுகின்றனர். இந்த சொத்தை சிலர் அபகரிக்க முயற்சி செய்ததாக தெரிகிறது. வேளச்சேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றும் ஜெயமுருகன் என்பவர் உதவியுடன் சில திமுக பிரமுகர்களே சொத்தை மாற்றி எழுதவும் திட்டம் போட்டிருக்கின்றனர். ஆனால் செல்வம் இதற்கு ஒத்து வரவில்லை என்று கூறப்படுகிறது. அதுமட்டுமின்றி சொத்தை அபகரிக்கும் முயற்சிக்கு தடைக்கல்லாகவும் இருந்திருக்கிறார். அதனால்தான் செல்வத்தை நில அபகரிப்பு கும்பல் கொலை செய்ய திட்டமிட்டதாக முருகேசன் போலீசாரிடம் சொல்லியிருக்கிறார். முருகேசனின் தகவலின்படி வேளச்சேரி சார் பதிவாளர் அலுவலக எழுத்தர் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெயமுருகன், 188வது வார்டு திமுக பிரமுகர் குட்டி என்ற உமா மகேஸ்வரன், திமுக மீனவர் அணியைச் சேர்ந்த சகாய டென்சி மற்றும் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த செங்கல்பட்டு மாவட்ட பொருளாளர் ரவி என்ற ரமேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பாபு என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமானோர் நில அபகரிப்பில் ஈடுபட்டனர். 2011ஆம் ஆண்டு வந்த அதிமுக ஆட்சியில் நில அபகரிப்பு செய்ததாக பலர் கைது செய்யப்பட்டனர். எனினும் இன்னும் கூட சென்னை புறநகரில் திமுகவினர் நில அபகரிப்பில் ஈடுபடுவதும் அதனால் திமுக நிர்வாகியே கொல்லப்படுவதும் ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியுள்ளது. 2006ஆம் ஆண்டு ஆட்சியின்போது செய்த தவறை மீண்டும் செய்வதற்கு திமுகவினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதிக்கக்கூடாது என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.